அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கோபம் என்பது ஒரு உணர்வு. எப்படி நமக்கு இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறதோ அதுபோல் கோபம் என்பதும் ஒரு உணர்வு. அதை எல்லாரும் வந்து அடக்குங்க, கோபத்தை அடக்குங்கள் அடக்குங்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்பு நண்பர்களே, கோபத்தை அடக்காதீர்கள், கோபத்தை வெளிப்படுத்துங்கள். ஆனால் அந்த கோபத்தை சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக சென்று வெளிப்படுத்தாதீர்கள். அதன் விளைவுகள் மிகவும் விபரீதமாக இருக்கும். அதனால் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எவர் மீது கோபமோ அவரை பற்றி உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளால் திட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதுங்கள். இப்பொழுதெல்லாம் பேப்பரை யூஸ் பண்ணுவது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் மொபைல் ஃபோனில் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்கள் நண்பரை பற்றியோ உங்கள் எதிரியை பற்றியோ உங்களை யார் கோபப்படுத்தினாங்களோ அவங்கள என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டுங்க. பட் ஆனால் லாஸ்ட்டாக டெலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் திட்டி முடித்த பிறகு உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அடுத்த நிமிஷம் அந்த சம்பந்தப்பட்ட உங்களை கோபப்படுத்திய அவர் எதிரே வந்தால் கூட அவர் மீது நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். வெளிநாடுகளிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் வச்சுருப்பாங்க, பொருள்கள், பேப்பர், பேனா. நீங்கள் வந்து பொருள்களை அடித்து உடைக்க வேண்டுமென்றால் அதை உடைத்து விடலாம். யாரையாவது பற்றி திட்டி எழுத வேண்டுமென்றால் எழுதலாம். அது போன்ற அமைப்புகள் உள்ளன. அதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை. அதனால் நாம் வந்து நாமளே நமக்கான ஒரு ஏற்பாடை செய்துப்போம் கோபத்தை குறைப்பதற்கு. நன்றி நண்பர்களே.